ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமா அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இங்கே கொடும்பாலூரில் இருக்க மூவர் கோவில் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இது வெளியிலே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் வெளியிலே. இது தாங்க என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் டிக்கெட் வாங்கிக்கணும். ஆன்லைன் டிக்கெட் கூட கிடைக்கிது. ஆன்லைன் டிக்கெட் வந்து 20 ருபீஸ். நம்ம நார்மலாக நேரில் போயிருத்துக்கணும்னா 25 ருபீஸ். முன்னாடி வந்து இந்த ஆஃபீஸ்லாம் கிடையாது, பட் இப்போ வந்து இந்த ஆஃபீஸு பக்கத்துலேயே வந்து டாய்லெட்லாம் கூட கட்டியிருக்காங்க. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக எல்லாமே கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வந்து 3 கோவிலாக தான் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வந்து இருக்குவேலி சமூகத்தைச் சேர்ந்த பூதி விக்ரமகேசரி அப்படிங்கிற ஒரு சோழர் கால சிற்றரசர் தான் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காரு. இவர் வந்து ஒன்று வந்து அவருக்காகவும், ரெண்டு வந்து அவரோட மனைவி வரகுணவாட்டி கற்றளை பிராட்டியார் அப்படிங்கிறவங்களுக்கும் கட்டியிருக்காரு. பட் வந்து அதில் ஒன்று வந்து சேதம் அடைஞ்சிருச்சு. நம்ம அப்படியே உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, இந்த சேதம் அடைஞ்ச அந்த ஒரு கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுலேயே வந்து அந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த யாழிங்கிற அந்த காலத்து விலங்கெல்லாம் வந்து அழகாக அதில் வந்து செதுக்கியிருக்காங்க. அதில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸு மாதிரி கீழே போகுது. சரி, அது என்னன்னு பார்க்கலான்ட்டு பக்கத்தில் போய் பார்த்தா, உள்ளே வந்து ஒரே தண்ணியாக இருந்தது. அது வந்து இந்த ஸ்டெப்ஸு வந்து எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போனால் இந்த பக்கத்தில் இருக்க கிணறுக்கு வந்து போயிட்டு ஜாயின் ஆகுது. இப்போ வந்து அந்த கிணத்துல தண்ணி இருக்கிறனால இந்த ஸ்டெப்ஸுக்கும் வந்து தண்ணி வந்திருக்கு. இப்போ வாங்க, அந்த கிணத்தையும் கூட போய் பார்க்கலாம். இதுதான் அந்த கிணறு. அந்த ஸ்டெப்ஸ் உள்ளே இறங்கி வந்தோம்னா அந்த கிணத்துக்கு ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அவர் கட்டின அந்த கோபுரம் இது. இதுதான் வந்து சேதமடைஞ்சிருக்கு. இது கீழெல்லாம் பாருங்களேன், அந்த தாமரை இதழ் மேலே அந்த இதெல்லாம் கட்டின மாதிரி இருக்குது. எல்லாமே கல்லில் பண்ணினது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மணிமண்டபம், அப்புறம் துவாரபாலகர்கள், நிறைய வந்து நந்தி சிலைகள், இது எல்லாமே கல்லிலே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பட் எல்லாமே இப்போது சேதமடைஞ்சு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ அந்த நடுவில் இருக்கிற அந்த கோவிலுக்கு வந்து நம்ம போகலாம். அதிலே வந்து முன்னாடி அந்த நந்தி இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையாக இதாக இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பார்த்த ரெண்டு கோபுரத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த கோவில் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே அதோட கருவறையில் தான் இருக்கோம் நம்ம. நீங்களே பாருங்கள், வெறும் வந்து இந்த சிவலிங்கம் மட்டும் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இந்த வெறும் இந்த சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. உள்ள மேலெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். மேலெல்லாம் பாருங்கள், அழகாக பிரமிட் மாதிரி இருக்குது. நம்ம வெளியிலேருந்து இந்த கோபுரத்தை பார்க்கும்போது கல்லில் வந்து கட்டின மாதிரி இருக்குது. பட் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்களா, ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அது உள்ளே போய் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கொடும்பாலூரில் இருக்க அந்த மூவர் கோவில் வந்துட்டு, அந்த காலத்திலே வந்துட்டு அந்த கண்ணகி இளங்கோபன் சிலப்பதிகாரத்தில் வருவாங்கள, அவங்க வந்துட்டு மதுரைக்கு போகிறப்போ இங்கே வந்து தங்கி இருந்துட்டு தான் போயிருக்காங்க. இந்த ஊரை வந்து கொடும்பாலூர் சத்திரம்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வழிபோக்கு தலமாக கூட இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து போகிறவங்கலாம் இங்கே வந்து தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி போவாங்களாம். இந்த ஊரில் வந்து நிறைய பழமையான கோவில்கள்லாம் இருக்குது. இந்த கட்டிடத்துலேயே பார்த்தீங்கன்னா, அந்த கல்வெட்டெல்லாம் கூட இருந்துச்சு. அந்த கல்வெட்டெல்லாம் வந்து கிராந்து மொழியில் தான் இருந்தது. நீங்களே பாருங்கள் இதெல்லாம். அப்புறம் இந்த பொன்னியின் செல்வனில் வர அந்த வானதி பிறந்த இடம் கூட இந்த ஊர் தான்.
இந்த கல்வெட்டு எல்லாமே இந்த கோவிலை பற்றி, எதற்காக இந்த கோவில் உருவானது எல்லாமே வந்து இந்த கல்வெட்டில் இருக்குது. அந்த மேலெல்லாம் அந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அப்புறம் சிவபெருமானோட எல்லா உருவங்களுமே வந்து இதில் வந்து இந்த கட்டடத்தில் வந்து வச்சுருக்காங்க. அர்த்தநாதீஸ்வரர், அப்புறம் வந்துட்டு வீணா தட்சிணாமூர்த்தி, அப்புறம் வந்து பிரம்மாவோட தலையை வந்து வெட்டின பாவத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த பிச்சை எடுக்கிற ரூபத்தில் இருக்க விட்சணாமூர்த்தி, அந்த மாதிரி வந்து இந்த இதுலேயே அழகார் எல்லாமே வந்து சூப்பராக செதுக்கி வச்சுருக்காங்க, நீங்களே பாருங்கள். அப்புறம் வந்து இந்த கோபுரத்தில் உச்சியிலே வந்து இந்த கோவிலோட அந்த ஸ்ட்ரக்சர் கூட மேலேயே வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டுலே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு. 10ஆம் நூற்றாண்டில் கட்டினது, இப்போ வந்துட்டு இந்த 2 கோபுரம் மட்டும்தான் நீட்டாக இருக்குது, மற்றது எல்லாமே ரொம்ப வந்து சேதமடைஞ்சு இடிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் சிற்பங்கள் எல்லாமே எடுத்து அங்கே என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. வெறும் அந்த கல் அந்த மாதிரி இடிஞ்சது மட்டும்தான் இருக்குது, அதுக்கு உள்ளே இருந்த சிற்பங்கள் எல்லாமே எடுத்து அந்த சைடு வச்சுருக்காங்க அவங்க. இந்த கோவில் வந்து இந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவில் பக்கத்திலே வந்து இந்த பூங்கா மாதிரியெல்லாம் இருக்குது, நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் கூட அங்கே பண்ணியிருக்காங்க. அந்த பூங்காவை தாண்டி அந்த சைடு போனோம்னா அங்கேயே வந்து ஐவர் கோவில்னு இருக்கும், அதுவும் இதே மாதிரி ரொம்ப பழமையான கோவில் தான். பட் வந்து அது இப்போ ரொம்ப வந்து இல்லை, எல்லாமே ஃபுல்லாக இடிஞ்சு ரொம்ப சேதமடைஞ்சு இருக்குது இப்போது. பாருங்களேன், அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துலலாம் ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அந்த ராஜாக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வாழ்ந்த இடம். இப்போ நம்ம போய் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி, ஓ இந்த இடத்துல அவங்களாம் இருந்திருக்காங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு தனி ஃபீல் அதெல்லாம். இப்போ அந்த பக்கத்தில் இருக்க பூங்காவுக்கு போகலாம் வாங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கே, எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே. இங்கே பாருங்கள் அழகாக பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஈவினிங் டைம்னால ரொம்ப நல்லா இருந்தது அங்கே. நான் பக்கத்தில் போக போக அந்த பட்டாம்பூச்சி ஓடிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அங்கே தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இந்த கோவிலில் வந்து முன்னாடி வந்து போரெல்லாம் கூட இங்கே நிறைய நடந்திருக்கான். இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்குது, பட் வந்து அதிகமாக யாரும் வர்றதில்லை போல், ரொம்ப அமைதியாக இருக்குது, யாருமே கூட்டமே இல்லை. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும், பட் வந்து இதில் இந்த கோவிலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அந்த பழமையான விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.